அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஒரு டிஃபென்சிவ் லைனை கிராஸ் பண்ணணும், இழந்த பகுதியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய லெப்பர்ட் 2 டேங்க்ஸ் உட்பட ஒரு பெரிய அளவுக்கு இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸோடு வந்துட்டு மீட்டெடுக்கிறதுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அடியை, செம்மட்டி அடியை வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அடினால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெப்பர்ட் 2 டேங்க்ஸ், இந்த இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உக்ரைன் ஃபோர்ஸஸ் அந்த இடத்த விட்டு தலை தெரிச்சு வந்துட்டு ஓடியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு. உக்ரைன் வந்து இப்போ எதுவுமே பேசலை, அஸ் யூஷுவல் அமைதியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பெரிய இழப்பு ஏற்பட்டால் உக்ரைன் வந்து அந்த நேரத்தில் எந்த கமெண்ட்ஸும் வந்து மேக் பண்ண மாட்டாங்க. ரஷ்யா வந்து இந்த விஷயத்தை நல்லா டாக்குமெண்ட் பண்ணுவதற்காக ட்ரோன் ஃபுட்டேஜின் மூலமாக வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ப்ரூஃபாக வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் ரஷ்யா காட்டாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா உக்ரைன் வந்து இந்த செய்தி ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வியாழக்கிழமை உக்ரைன் வந்து அவங்களுடைய ஒரு பெரிய கவுண்டர் அஃபென்சிவ் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஃபோர்ஜியா அந்த பகுதி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உக்ரைனுடைய தெற்கு பகுதியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யன் டிஃபென்சிவ் லைனை கிராஸ் பண்ணணும், ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளணும், இழந்த பகுதியை ஒரு செக்டரில் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து அவங்களுடைய இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் வந்து அவங்களுடைய லெப்பர்ட் 2 டேங்க்ஸ் உட்பட ஒரு கான்வாயோட வந்துட்டு ஒரு பகுதிக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க, ஒரு பெரிய அளவுக்கு அட்லரி அட்டாக்கை பண்ணுவதற்காக. ஸோ அந்த நேரத்தில் ரஷ்யா வந்து அதை ப்ராப்பராக கெஸ் பண்ணி அந்த இன்கமிங் யூனிட்ஸ் மேலே, ரஷ்யாவை நோக்கி வரக்கூடிய அந்த யூனிட்ஸ் மேலே மிகப்பெரிய ஒரு அட்லரி அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதில் லெப்பர்ட் 2 டேங்க்ஸ், அப்புறம் இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து சேதமடைஞ்சிருக்கு. ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 டேங்க்ஸ், 11 இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 350 சோல்ஜர்ஸ், உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த 2 hours நடந்த அந்த இன்டென்ஸ் பேட்டில். ஸோ இதற்கப்புறம் உக்ரைன் வந்து அந்த இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு பின்வாங்கியிருக்கிறாங்களாமா. இதில் ஒரு பர்டிகுலர் இடத்துல உக்ரைனோட ஃபோர்ஸஸ் வந்துட்டு அவங்களுடைய கான்வாய் வந்துட்டு போகுது, டேங்க்ஸ் கான்வாய் வந்துட்டு போகுது. ஸோ அது மேலே ரஷ்யா நடத்துகிற அந்த அட்லரி அட்டாக் அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு வெளியாகிருக்குங்க. அந்த டேங்க்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிருக்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. உக்ரைன் வந்து இந்த ஜஃபோர்ஜியா ரீஜியனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாக ரிப்பீட்டடாக நிறைய கவுண்டர் அஃபென்சிவ் அட்டம்ஸ் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிருக்குதாமா. ஏன் ஜஃபோர்ஜியா அந்த ரீஜனை வந்துட்டு பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பகுதியை பிடிப்பதன் மூலமாக கர்சனுக்கு போகக்கூடிய முக்கியமான ரஷ்யன் சப்ளைஸை வந்துட்டு தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வழியாக உக்ரைன் வந்து அட்வான்ஸ் ஆகி போனால் ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ரூட்டை வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பிளானை வந்து உக்ரைன் கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரிப்பீட்டடாக உக்ரைனுக்கு ஒரு பெரிய செட்பேக் வந்து ஏற்பட்டிருக்குங்க. இப்போ விளாடிமிர் புட்டின் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உக்ரைனுடைய கவுண்டர் அஃபென்சிவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆனால் அவங்களுடைய கவுண்டர் அஃபென்சிவ் வந்துட்டு பெரிய அளவுக்கு இப்போ தடைப்பட்டு போயிருக்கு, நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்திட்டோம், உக்ரைனுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. யூஸ்வலாக ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அப்போது 3:1 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இழப்பு ஏற்படும். டிஃபென்சிவ்ல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்க உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அஃபென்சிவ்க்கு போகிறவங்களுக்கு 3 பேர் வந்துட்டு பலியாக இருக்கும். ஆனால் இங்கே உக்ரைனுக்கு அதை விட அதிகமாக வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் இந்த விஷயத்தை பெருசாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. யூஸ்வலாக பேட்டில் ஃபீல்டில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை, இந்த யுத்தம் தொடங்கின அந்த சமயத்திலிருந்து விளாடிமிர் புட்டின் பேசினதே கிடையாது. ஆனால் இப்போ அவர் ரொம்பவே சாலிடாக வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பெரிய அளவில் நடந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதனால புட்டின் வந்து ஹாப்பியாக வந்து பேசி வந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு இனிமேல் வரும் காலத்தில் அவங்க செய்யக்கூடிய அந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படும், நிறைய இழப்புகளை உக்ரைன் சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு வந்து என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போ உக்ரைன் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் பிரிகேடுன்னு வந்துட்டு சொல்றாங்க. அந்த 60,000 பேர்லாம் வந்துட்டு பத்தாது. இழந்த இடத்தை இன்னொரு 4-5 மாசத்துல மீட் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துல இருந்து ஒரு 2 லட்சம் சோல்ஜர்ஸ் ஆகுது வந்துட்டு தேவை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதுக்கு 4-5 மாசத்துக்குள்ள இழந்த இடத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 4-5 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் மழை காலம் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்து டேங்க்ஸை பயன்படுத்த முடியாது, இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நிலம் வந்து சேரும் சகதியுமாயிரும், டேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உக்ரைனுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய வேலை வந்துட்டு இருக்குங்க. மீன்வைல் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரிப்பீட்டடாக உக்ரைனுக்கு வந்து நிறைய செட்பேக்ஸ் வந்துட்டு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில்.
ஸோ இது வந்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியினுடைய அந்த மனோதிடத்தை வந்துட்டு குறைக்கும். இதுக்கப்புறம் ஆக்டிவாக போயிட்டு நிறைய நாடுகள்கிட்ட வந்து அவர் பெரிய அளவுக்கு வெப்பன்ஸ் வந்துட்டு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா ரிப்பீட்டடாக உக்ரைன் வந்து ப்ராக்ரஸ் அப்படின்றது காட்டலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து திருப்பி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, உக்ரைனுக்கு இப்படி கொடுப்பது வந்துட்டு நல்லதா, ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூபிள் அசட்ஸ் எல்லாமே ரஷ்யா காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற திங்கிங் வந்துட்டு நேட்டோ கண்ட்ரிஸ் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவுண்டர் அஃபென்சிவோட தொடக்கத்தில் எல்லாத்துக்கும் இழப்பு வருவது சகஜம் தாங்க, அதுவும் இனிஷியல் ஃபேஸில் வந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவெல்லாம் இருக்கும், என்னென்ன டைம் இருக்குது, ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பாருங்க. உக்ரைன் கிட்ட நிறையா டேங்க் வந்துட்டு இருக்கு, டேங்க்ஸ் வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 200 அதிகமான லெப்பர்ட் 2 டேங்க்ஸை வந்துட்டு நேட்டோ மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 டேங்க்ஸை கூட வந்துட்டு உக்ரைன் இழக்கலாம், அது அது இழந்ததுக்கு அப்புறமும் கூட உக்ரைன் கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதை வந்துட்டு பெருசாக பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க. பட் எது எப்படியோ இந்த 4-5 உக்ரைனுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு டாஸ்க் இருக்குது. அது நடக்கலை அப்படின்னா இந்த யுத்தம் வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனினுடைய அந்த கவுண்டர் அஃபென்சிவ் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் ரஷ்யா வந்து ரொம்பவே ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்னர் ஃபோர்ஸஸை வச்சும் செச்சன் ஃபோர்ஸஸை வச்சும் ஒரு சில இடங்களில் பயங்கரமான அக்ரெசிவ் அட்டாக்கில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபட பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் உக்ரைனினுடைய அந்த ஸ்பீடை வந்துட்டு குறைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. உக்ரைனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களுடைய அந்த டிஃபென்சிவ் லைனை பயங்கரமாக வந்து ஃபோர்டிஃபை பண்ணிட்டாங்க. பல இடங்களில் வந்து பயங்கரமாக மைன்ஸ் லே பண்ணி வச்சிருக்கிறாங்க. உக்ரைன் வரக்கூடிய அந்த பாதைகளில் மைன் கிளியரிங் வெஹிக்கிள்ஸை வச்சு கூட உக்ரைனால் அந்த மைன்ஸை வந்துட்டு எஃபெக்டிவாக கிளியர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பரவலாக நிறையா மைன்ஸை வந்துட்டு ரஷ்யா பதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உக்ரைனுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பேக்மத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா கைப்பற்றிருந்த இடங்களை மீட்டெடுப்பதற்காக உக்ரைன் வந்து பல முயற்சிகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இன்டென்ஸ் பேட்டில் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சஃபோர்ஜியா ரீஜியனில் வந்து உக்ரைன் ரஷ்யாவை டெஸ்ட் பண்ணுறாங்க. ரஷ்யாவினுடைய டிஃபென்சிவ் லைன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன சின்ன குழுக்கள் அனுப்பிச்சு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இனிஷியலாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேணாம், உக்ரைனினுடைய கவுண்டர் அஃபென்சிவ் இன்னமும் பெரிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈரான் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போன மாதம் ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு 100s of suicide ட்ரோன்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யா ஒரு ட்ரோன் ஃபேக்டரி செட்டப் பண்ணுவதற்கான தேவையான விஷயங்களை ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய வேலை வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல ரஷ்யா ட்ரோன் ஃபேக்டரி செட்டப் பண்ண போறாங்கன்றது முத கொண்டு ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேப்பையும் வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஈரான்ல இருந்து ட்ரோன்ஸ் எந்த ரூட் வழியா ரஷ்யாவுக்கு டிராவல் ஆகுது அப்படின்ற வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பை ரஷ்யாவுக்கு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா வந்துட்டு தெரியுது. இதை வந்து அமெரிக்காவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அமெரிக்கா எந்த அளவுக்கு இன்டெல் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த ரூட்டெல்லாம் முதற்கொண்டு வந்து அவங்க தெளிவாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவினுடைய சூசைட் ட்ரோன்ஸுக்கு இப்போதைக்கு பஞ்சம் இருக்காது. இனி சொல்லப்போனால் வரப்போகிற காலங்களில் பெரிய அளவுக்கு சூசைட் ட்ரோன் அட்டாக்ஸை உக்ரைன் மேலே ரஷ்யா நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்ன் ஈரான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறாங்க. ரஷ்யா வந்து அடுத்த மாதம் SU-35 ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரானுக்கு கொடுக்க போகிறாங்க. நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாங்க. ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு உச்சநிலையை எட்டியிருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். வரப்போகிற நாட்களில் பேட்டில் இன்னமும் வந்துட்டு இன்டென்ஸாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ரஷ்யா வந்து பெலாரஸில் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. பெலாரஸ் ஃப்ரண்ட்லேருந்து ரஷ்யா திருப்பியும் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்காக பல பில்லியன் டாலரை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் செலவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு நிறைய இதனால் செலவாகுது, ஆனால் ரஷ்யா சமாளிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. அவங்க வந்து ஒரு கண்டினியூஸ் சப்ளை லைனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதை, அந்த டிரான்ஸ்போர்ட் ரூட்டை வந்துட்டு அமெரிக்கா அடியில் அப்படின்னா ரஷ்யாவோட அந்த ட்ரோன் சப்ளைலாம் வந்துட்டு தடுக்கவே முடியாது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ உக்ரைனினுடைய கவுண்டர் அஃபென்சிவ் சம்மந்தமான உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ரஷ்யா இதே மாதிரி ரிப்பீட்டடாக உக்ரைனுடைய கவுண்டர் அஃபென்சிவ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைன் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாகணும், கண்டிப்பாக ரஷ்யா கிட்டே வந்துட்டு வந்தாகணும். ஏன்னா உக்ரைனுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ அதை தான் செய்வதற்கு ரஷ்யா வந்து முயற்சி பண்ணி வருவாங்க. ரஷ்யாவோட டிஃபென்சிவ் செட்டப்பை பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆக்குவாங்க.
ஸோ இந்த விஷயங்களை இனிமேல் வரப்போகிற நாட்கள்லையும் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, சேனலை ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.